ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான பச்சைப்பயிறு கடையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பச்சைப்பயிறு கடையலுக்கு நான் வந்து 70 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிறை வந்து லேசாக வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம். அப்போ வந்து கடையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மிதமான தீயில 3-4 நிமிஷம் நம்ம வறுத்தோம் அப்படின்னா லேசாக வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க பச்சைப்பயிரை சேர்த்து 4-5 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பயிறு வேகட்டும். நான் வந்து 5 விசில் விட்டதுக்கப்புறமா பயிரை பார்க்குறேன். நம்ம இன்றைக்கி வந்து மத்தில் கடைய போகிறோம், அதனால் இந்தளவுக்கு வெந்திருந்தால் தான் நம்மளால் வந்து கடைய முடியும். பயிறு வெந்துருச்சு, நம்ம வந்து இப்போது தாளிப்பு பண்ணிடலாம். இந்த பச்சைப்பயிறு கடையலுக்கு வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி தூளாக சேர்த்தாமல் கொத்தமல்லி விதைகளாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொரக்கொரப்பாக நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து காய்கறிகள் எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு, காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு புளிப்பு கொடுக்கறக்காக 1/2 அளவு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தது அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் குறைவாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்குனது எல்லாமே குக்கரில் வேக வச்சுருக்க பச்சைப்பயிருக்கு மாற்றிடலாம். மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுறலாம். பச்சைப்பயிறு கடையல் வந்து சப்பாத்திக்கு எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி சாலட் ரெசிபியும் இருக்குது, கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். சுவையான இந்த பச்சைப்பயிறு கடையலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.